மருந்தடிப்பீங்களா? மருந்து அடிப்போம். என்ன மருந்து? இதுதான் இந்த மோனாங்க எல்லாம் கலந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க பரவாயில்ல. அந்த மாதிரி கொடுங்க. என்ன இது வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? வச்சு ஒரு 5-6 மாசம் தான் வச்சு, ஒரு 7-8 மாசம் இருக்கு. இப்பதான் வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். இதெல்லாம் கவாத்தெல்லாம் பண்ணலையா? இல்லைங்க, பாருங்க அடியெல்லாம் சுத்தம் பண்ணி விடணுங்க. சுத்தம் பண்ணி இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துடணுங்க. இதெல்லாம் அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துடணும். ஆமாங்க, நச்சுலாம் எடுத்துடணும். நச்சு, அதுக்கு பேர் நச்சு. ஆமாங்க. இல்லையா? ஆமாங்க. சுத்தமா அதெல்லாம் நீட்டா வச்சிருந்தாதான் மேல வந்து நமக்கு ஈல்டு கிடைக்குது. இதெல்லாம் எடுத்துடணும். ஆமா, எடுத்துடணுங்க. இதெல்லாம். ஆமாங்க. இதெல்லாமே எடுத்துடணும். எடுத்துடணும். அப்பதான் வந்து மேல இருக்கிறது வந்து நம்மளுக்கு வரும். ஆமாங்க. பரவாயில்லைங்க. ஆனால் இது வந்து அரளியும் நந்தியோடலாம் தினந்தோறும் வருமானம் வருமானங்க. ரேட்டு ஒரே ரெகுலராக கிடைக்க மாட்டேதுங்க. ஆமாங்க, ரேட்டு வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது. அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யுதுங்க. இதெல்லாம் இங்கே வந்து இங்கே எடுத்து போயிடுறாங்களா? இல்லை இங்கே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. வியாபாரி இங்கே வியாபாரி இங்கே இருக்கு. வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதனால எடுக்கிறது என்ன டைம் எடுப்பீங்க? எடுக்கிறது காலை டைம் எடுப்பாங்க. நைட்டில் கொஞ்சம் நேரம் விடிக்காலம் எடுப்பாங்க. விடிக்காலம் எடுப்பாங்க. ஒன்றும் ரேட்டு பூக்கெல்லாம் வித்தியாசம் இல்லைங்க. ரேட்டெலாம் வேணால் கொடுத்துறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை. ரேட்டு தான் முன்ன பண்ண வந்துருங்க. ரேட்டு தான் முன்ன பண்ண வரும். எடுக்கிறதுக்கு ஆள் வந்து நம்ம வீட்டில் பக்கத்தில் பிரச்சனை இல்லை. அதிகமாக போட்டால் ஆள் வேணும். ஆள் வேணும். ஆள் வேணும். தேவைப்படுது. அதே மாதிரி இந்த உரச்செலவு இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மற்ற பயிரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து தினந்தோறும் வருமானம் தினந்தோறும் வருமானம். ரிஸ்க் அதிகம் தாங்க. ரிஸ்க் அதிகம் தான், ஆனால் வருமானம் வருதுங்க. அப்படிதான் ஐயா. ஐயா, அந்த கோழி இதை சொன்னீங்களே, பார்க்கலாங்களா? ஆ, சரிங்க. ஐயா, இப்போ இது கோழி செட்டுங்களா? ஆமாம், கோழி செட்டுங்க. இது என்ன ரகங்க? இனது கிரிராஜாங்க. கிரிராஜா. அப்போ இந்த நாட்டுக்கோழி எல்லாம் இருக்குது, எல்லாம் கலந்து விட்டுருக்கு. நாட்டுக்கோழி எல்லாமே வச்சுக்கிறீங்க? ஆமாங்க. இந்த கூண்டெலாம் வச்சுக்கிறீங்க? ஆமாங்க. தனியாக அதுக்கு மழை பெஞ்சா உள்ளே போய் பூந்துக்குமா? உள்ளே போய் பூந்துங்க. ஓ, இது வந்து இது சிம்பிளாக வச்சுருங்க. சிம்பிளாக வச்சுருங்க. இது மாதிரி வலை போட்டு சிம்பிளாக வச்சுருங்க. மட்டும் இது போட்டிருப்பீங்க போல. ஆமாங்க, வலை போட்டு இருப்பாங்க. உள்ள உள்ள பூச்சிக்கிச்சு போக பரவாயில்ல. நீளாகலாம் எவ்வளோ இருக்குங்க? நீளா அப்புறம் ஒரு பத்துக்கு பாஞ்சு இருக்குங்க. பத்துக்கு பாஞ்சு இருக்கும். ஆமாங்க. இங்கே எத்தனை கோழி வளர்த்தலாம்? இதில் வளர்த்தலாம் 100-150 கோழி கூட வளர்த்தலாங்க. கீராஜா என்ன ரேட்டு? கிலோ என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? அப்போ வந்து ஒரு குஞ்சு 100 ரூபா போய் வாங்கினுங்க. என்னால் தான் 100-200 ரூபா 250 ரூபா போகும் நினைக்கிறேன். 300 ரூபா போகும் இன்னைக்கு. 200 ரூபா. இதில் ஒன்றும் நோயெல்லாம் அதிகம் வர்றது? நோய் நோய் தாக்குது. இந்த தாக்கிட்டு தாங்க இருக்குது. அது இடையில பார்த்து மருந்துக்கு இது கொடுக்குங்க. இது எங்கே மருந்து? என்னென்ன மருந்துலாம் போடுவீங்க? அது மெடிக்கலில் வாங்கிட்டு வருவாங்க. தண்ணி மருந்து கொடுப்பாங்க. தண்ணியில் இதுக்கு உணவுலாம் உணவுல அரிசி இருக்குங்க. அரிசி தீவனம் இதெல்லாம் இருக்குங்க. இதுக்கு கோழி தீவனம் போட்டுக்கிறீங்க? இதெல்லாம் நாட்டுக்கோழி தனியாக வளர்த்துறீங்களா? இது தனியாக இருக்குதுங்க? நாட்டுக்கோழி தனியாக. நாட்டுக்கோழி வந்து வெளியே போயிருங்க. வெளியே போயிடும். ஆமாம், இதெல்லாம் இந்த நாய்க்கெல்லாம் வெளியே பிடிச்சிருக்குங்க. அதெல்லாம் பிடிச்சிருது. ஆமாம், அதெல்லாம் அடைச்சி வச்சிருக்குங்க. அது எங்கே குஞ்சு வாங்கிட்டு வந்தீங்க? குஞ்சு இல்லை, சைக்கிள் கொண்டு எல்லாம் வெளியில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறீங்க அப்புறம் அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டுங்க. இது நாட்டுக்கோழியும் அந்த கிரீராஜா இந்த கிராஸ் கோழி ரெண்டுமே வளர்த்து ரெண்டு நாட்டுக்கோழி வெளியே போயிருங்க. முட்டையெல்லாம் முட்டையெல்லாம் அப்படி அளவு வச்சு பறிச்சு இது பண்ணி அது நீங்களே பறிச்சுக்கிறீங்க? பறிச்சுக்கிறீங்க. இது கிரீராஜா எல்லாம் வாங்கிட்டு வரலாம். வெளியே வாங்கிட்டு வரலாம். வெளியில் வாங்கிட்டு வரலாம். எவ்வளோ நல்லா இருக்குது இது? இது இப்போ ஒரு வருஷமாக இருக்குங்க. இப்போ தான் பக்கமாக பக்கமாக தான் வருஷமாக சிம்பிளாக ஆரம்பிச்சோம். சரிங்க. அந்த நந்தி ஆட்டத்தை பார்த்துடலாம். ஆ, சரிங்க. ஏன் நந்தியாவட்டம் போட்டிருப்பீங்க போல இருக்குது? ஆமாம், நந்தியாவட்டங்க. இது வந்து மாவுலையே வந்து ஊடு பயிராக பண்ணுறீங்க? ஆ, ஊடு பயிராக பண்ணுறீங்க. கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறது ஃபில் பண்ணுறதுக்கு? ஆமாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து பொக்கு போயிருச்சோ அங்கே இது மாதிரி? ஆமாங்க, செடி வர இடத்துலாம் போட்டுக்கிறேங்க. மாஞ்சடி வர இடத்துல போட்டுக்கிறேன். ஆமாம். போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இது போட்டு 2-3 வருஷம் இருக்குங்க. 2-3 வருஷம் நந்தியாவட்டம் போட்டு போட்டுங்க. செடி இருக்குங்க மொத்தமாக? செடி இதில் ஒரு 100 செடிக்கு மேலே இருக்குங்க. 100-150 செடிக்கு மேலே. மாமரத்துலேயே? மாமரத்துலேங்க. 100 செடி இருக்குது பக்கமாக. சரி. இது எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? இதுதான் இதெல்லாம் நர்சரி தாங்க. எல்லாம் போய் நர்சரி ரேட்டு வருதுங்க? செடி 2-3 வருஷம் முன்னாடி வாங்கிச்சிங்க.